இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அனைவரையும் வாழ்த்தி வரவேற்கிறோம். இந்த வார கார்னர் ஸ்டோன் பாடத்தின் தலைப்பு உண்மையும் நீங்களும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பரமேறி சென்ற பிறகு சீஷர்களுக்கும் மற்ற அனைவருக்கும் இரண்டாம் வருகை குறித்து நிறைய வாக்கு தத்தங்களினாலே வெளிப்படுத்தினார். அதன் தொடர்ச்சியாக பெந்தகோஸ்தி அனுபவம் வளர்ந்து வந்து கொண்டிருந்த சபை விசுவாசிகளுக்கு ஒரு பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தி கொண்டு வந்தது. சபைகள் வேகமாக வளர ஆரம்பித்த போது ஆட்சியாளர்களாலும் அதிகாரிகளாலும் அநேகர் துன்புறுத்தப்பட்டார்கள். அந்த சமயத்தில் ஊழியத்திற்காகவும் சத்தியத்திற்காகவும் ஜனங்கள் பல இடங்களில் சிதறி ஓடினார்கள். அப்படி சிதறி ஓடிய ஜனங்கள் தங்களுடைய பொருட்கள் எல்லாவற்றையும் இழந்து போனார்கள். வசதி வாய்ப்பு இருந்த விசுவாசிகள் மற்ற ஜனங்களுக்கு தேவைப்படும் போது உதவி செய்வதற்காக அவர்களுடைய நிலங்களை சொத்துக்களை அவர்களுக்கென்று வைத்து கொள்ளாமல் உதவி தேவைப்படும் அனைவருக்கும் அதை கொடுத்து உதவி வந்தாங்க. இந்த மாதிரி மனநிலை சபையில் இருந்த எல்லா விசுவாசிகளுக்கும் ஆவியானவர் மூலமாக பரவி வந்துட்டுருந்துச்சு. சீப்ரு தீவில் வசித்து வந்துட்டுருந்த பர்னபாஸ் அப்படிங்கிற யோசேப்பும் கூட அவரோட நிலங்களை விற்று அதில் இருந்து வந்த பணத்தில் காணிக்கையாக கொண்டு வந்து அப்போஸ்தலர்கள் இடத்துல கொடுத்தாரு. சத்தியம் இன்னும் வேகமாக பரவுவதற்காகவும் ஊழியர் எல்லா இடத்துலையும் போய் சேரணும் அப்படின்றதுக்காகவும் உதவி தேவைப்படுபவர்களுக்கு இந்த பணம் கரெக்டாக போய் சேரணும் அப்படின்னு சொல்லி விசுவாசிகள் எல்லாரும் ஜெபம் பண்ணி இந்த பணத்தை கொடுக்குறாங்க. இந்த சம்பவங்கள் நடந்துட்டு இருந்தப்போ இதை பார்த்துட்டு இருந்த அநேக பேரில் அனனியால் மற்றும் சஃபீரா அப்படிங்கிற தம்பதி அவங்களும் எங்களோட நிலத்தை விற்று நாங்களும் இந்த ஊழியத்துக்கு காணிக்கையாக கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சபையோ அப்போஸ்தலர்களோ நீங்கள் வந்து இந்த பணத்தை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்கள கட்டாயப்படுத்தவே இல்லை. அவங்களாவே சொந்தமாக தான் இந்த முடிவெடுத்து அந்த பணத்தை காணிக்கையாக கொண்டு வரத்துக்காக போகிறாங்க. நிலத்தை விற்று அதில் வந்த இந்த பணத்தில் காணிக்கையை மொத்தமாக கொடுக்காம ஒரு பாதியை எடுத்து அவங்களோட தேவைக்காக வச்சுக்கிறாங்க. மீதி பாதி பணத்தை தான் கொண்டு வந்து அப்போஸ்தலர் இடத்துல கொடுக்குறாங்க. சபை ஜப வேலையில் எல்லா விசுவாசிகளும் கூடி வந்திருந்தப்போ அனனியா வந்து பேதுருக்கிட்ட இந்த காணிக்கையை கொடுக்கறதுக்காக வராரு. இந்த சம்பவம் எல்லாத்தையுமே ஆண்டவர் ஏற்கனவே பேதுருக்கு காட்டியிருந்தார். அனனியா வந்து பேதுரு கிட்ட கொடுக்கும்போது பேதுரு அனனியாவை பார்த்து கேட்குறாரு, நீங்கள் விற்ற இந்த நிலத்தோட பணம் இவ்வளோதானா, இவ்வளோவுக்கு தான் நீங்கள் இதை விற்றீங்களா அப்படின்னு சொல்லி பேதுரு கேட்கும்போது அனனியா, ஆமாம் நாங்கள் இந்த பணத்துக்கு தான் இதை விற்றோம் அப்படின்னு சொல்லி பொய் சொல்லிடுறாரு. இந்த பணத்தில் பாதியை எடுத்து வச்சதை அனனியா பேதுரு கிட்ட சொல்லவே இல்லை, மறைச்சிடுறாரு. மனுஷங்கள் இடத்துல பொய் சொன்னது மட்டும் இல்லாமல் தேவன்கிட்டையும் பொய் சொல்லிடுறாரு. தேவன் இடத்துலருந்து தண்டனை புறப்பட்டு வருது. அனனியா அந்த இடத்துல அப்போவே மறிச்சு போகிறாரு. அவரை தூக்கிட்டு போய் அடக்கமும் பண்ணிடுறாங்க. இந்த சம்பவங்கள் எதுவுமே தெரியாமல் அனனியாவோட மனைவி சபீரால் ஜப நேரத்தில் ஆலயத்துக்கு வராங்க. அப்போது பேதுரு வந்து சபீரால்கிட்டையும் கேட்குறாரு, இந்த நிலத்தை நீங்கள் இவ்வளோ காசுக்கு தான் விற்றீங்களா அப்படின்னு சொல்லி சபீராலும் பொய் சொல்லிடுறாங்க. அந்த இடத்துல அவங்களும் மறைச்சி போயிடுறாங்க. அவங்களையும் எடுத்துகிட்டு போய் அடக்கம் பண்ணிடுறாங்க. இதை பார்த்துட்டு இருந்த மற்ற விசுவாசிங்களுக்கு ரொம்பவே பயம் வந்துடுது. ஆவியானவர் மனசில் பேசினப்பவாது இவங்க அந்த பேச்சை கேட்டு இவங்களோட தப்பை திருத்திக்கிட்டு உண்மையை இவங்க ஒத்துருந்துருக்கணும். ஆகானை போன்று தேசத்துக்கு சாபத்தை கொண்டு வரும், கேஆசியை போல தன்னோட சந்ததிக்கு சாபத்தை கொண்டு வரும் இந்த உலகத்தோட ஆசை அனனியாவையும் சபீராலையும் கொன்று போட்டுருச்சு. நம்முடைய பொருத்தனைகளும் காணிக்கைகளும் ஊழியத்தை தாங்குவையாக இருக்க வேண்டும். ஒருபோதும் சாபத்தை வருவிக்கிறதா இருக்கவே கூடாது. மிஸ் மர்லி ஜோன்ஸ் அப்படிங்கிறவங்க ஒரு பெரிய பல்கலைக்கழகத்தில் டீன் ஆஃப் அட்மிஷன் அப்படிங்கிற ஒரு பெரிய உயர்ந்த பதவியில் வேலை செஞ்சுட்டு வராங்க. இவங்க வந்து இந்த பதவியில் நீண்ட காலமாக இருந்துட்டு வராங்க. இவங்க ரொம்பவே அந்த வேலையை நல்லா செஞ்சிட்ருக்காங்க. நிறைய புத்தகங்கள்லாம் கூட இவங்க எழுதியிருக்காங்க. கொஞ்ச நாளில் வந்து என்ன ஆயிடுச்சுன்னா இவங்க திடீர்னு இவங்களோட வேலையை ராஜினாமா பண்ணிடுறாங்க.
அது ராஜினாமா பண்ணும்போது அதற்கான ஒரு காரணத்தையும் அவங்க வந்து சொல்கிறாங்க. 28 வருஷத்துக்கு முன்னாடி நான் இந்த வேலையில் சேரும்போது சில ஏமாற்றான விஷயங்களை சொல்லி தான் நான் இந்த வேலையில் சேர்ந்தேன். பொய்யான தகவல்களை கொடுத்து தான் நான் இந்த வேலையை வாங்கினேன். என்ன தான் நாளடைவில் நான் நல்லா திறமையாக வேலை செஞ்சாலும் இப்போது வரைக்கும் என் மனசில் அது வந்து ரொம்ப உறுத்திட்டே இருக்குது. நான் வந்து பொய் சொல்லி இந்த வேலையை எடுத்திருக்கேன். என்னை நம்பி வேலை கொடுத்த இந்த ஸ்தாபனத்துக்கு நான் வந்து உண்மையாக இல்லை அப்படின்னு சொல்லி எனக்கு அது உறுத்தலாகவே இருக்குது. நான் வந்து ராஜினாமா பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி ஒரு கடிதத்தில் எழுதி கொடுக்குறாங்க. ஆதலால் நாமும் ஆவியானவர் நமக்கு உணர்த்தும் போது அதை கேட்டு நல்ல வழியில் நடக்கிற பிள்ளைகளாக இருக்கணும். நம்ம பள்ளியிலையோ கல்லூரியிலையோ பொய் சொல்லாமல் நம்மளுடைய படிப்பை நல்லபடியாக முடிக்கலாம், நல்லா தேர்வு எழுதலாம். நம்ம வேலை செய்கிற இடங்களில் பொய் சொல்லாமல் வெற்றிகரமாக நம்மளோட வேலையை செஞ்சு முடிக்கலாம். விளையாட்டுகள் எதுவாக இருந்தாலும் அதுலேயும் நம்ம பொய் சொல்லாமல் நிச்சயமாக வெற்றி அடையலாம். நம்மளோட உறவினர்கள் நண்பர்கள் மத்தியில் தேவனுக்கு சாட்சியாக கண்டிப்பாக நம்மளால் உண்மையாக வாழ முடியும். அந்த மாதிரி தேவனுக்கு சாட்சியாக வாழ்கிறதுக்கு நம்ம எப்பயுமே முயற்சி செய்வோம். அதுக்கு தேவன் தான் நம்மளை அந்த வழியில் வழி நடத்தணும். கிருபை நிறைந்த ஆண்டவரே, வாலிபர்களாகி எங்களை நாங்கள் இருக்கும் இடத்தில் ஆசிர்வாதியும் பள்ளியிலும் கல்லூரியிலும் வேலை செய்யும் இடங்களிலும் உமக்கு சாட்சியாக இருக்க எங்களுக்கு உதவி செய்யும். எங்கள் உறவினர்கள் நண்பர்கள் மத்தியில் நேர்மையாய் நடக்கவும் தைரியம் எங்களுக்கு தாங்க. ஆவியானவர் எச்சரிப்புக்கு உடனே நாங்கள் கீழ்ப்படியவும் மனம் திரும்பவும் எங்களை வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன்.